டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த மார்கழி மாத நன்னாளில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் பவித்ரா ஜெயராமன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா திருப்பாவை பாசுரங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் அதனுடைய பொருள் விளக்கம் அதையெல்லாம் பார்க்க போகிறோம் இனிமே இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் ஒவ்வொரு பாசுரமாக நான் வந்து உங்களுக்கு பாடி அதனுடைய பொருள் சொல்ல போகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் பாசுரம் அதற்கு முன்னாடி திருப்பாவை அப்படின்னா என்ன எதற்காக நம்ம மார்கழி மாதத்தில் இதை வந்து பாடுறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம்னா நம்ம எல்லாம் விஷ்ணு கோவிலுக்கு போவோம் விஷ்ணு பகவானை வேண்டுவோம் எல்லாம் பண்ணுவோம் திருப்பாவை தான் ரொம்ப முக்கியமாக எல்லோரும் பாடுவார் அதுவும் பெண்கள் வந்து அதிகாலையில நீராடிட்டு மார்கழி மாதத்துல திருப்பாவையை தினமும் பாடினா ரொம்ப நல்லது இப்போ இந்த திருப்பாவை அப்படிங்கறது எதுக்கு பாடுறோம் அப்படின்னா இது பாவை நோன்பு அப்படின்னு சொல்றா திருப்பாவை இது பாவை நோன்பு பாவைகள் அப்படின்னா பெண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து திருமாலை நோக்கி நோன்பு இருக்கிறது தான் திருப்பாவை இந்த நோன்பு இருத்தல் வரி வழிமுறைய ஆண்டாள் அப்படின்றவோ ஆண்டாள் யார் ஆண்டாள் நாச்சியார் அவள் தான் இந்த பாசுரத்தை எல்லாம் இயற்றி இந்த பாசுரத்தின் வழியாக எப்படி திருமாலை நம்ம அடைவது அப்படிங்கிற வழியை அவள் நமக்கு காண்பிக்கிறாள் முதல்ல ஆண்டாள் யார் ஆண்டாள் எப்படி அவதரிச்சா தெரியுமா பெரியாழ்வாரோடைய நந்தவனத்தில் துளசி செடிக்கு கீழே அவதரிக்கிறாள் ஏன் பெரியாழ்வாருக்கு பிறக்கிறா அப்படின்னா பெரியாழ்வார் வந்து திருமாலுக்கு மலர் கைங்கரியம் பண்ணிட்டு ம திருமாலுக்காகவே அவர் நந்தவனம் அமைச்சு பெரிய நந்தவனம் அதுல நிறைய பூக்கள் விதவிதமான பொருட்கள் எல்லாம் எடுத்து மாலையா தொடுத்து திருமாலுக்கு தினமும் அவர் வந்து அணிவித்து அதன் மூலமா அவர் மகிழ்ச்சி அடைவார் இந்த கைங்கரியத்தை எல்லாம் பார்த்து அசந்து போன பெருமாள் இவருக்கு ஏதானும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த திருப்பாவைக்கு நமக்கெல்லாம் வந்து நோன்பு இருக்குன்னு வழிமுறையை சொல்லணும் இல்லையா அதற்காகவே தன்னுடைய மனைவியை வந்து ஆண்டாள் அப்படின்ற பேர்ல அவதரிக்க செய்கிறார் இந்த பெரியாழ்வார் வந்து ஒரு நாள் நந்தவனத்துக்கு போகும்போது இந்த குழந்தைய இருக்கிறத பார்த்து எடுத்து வளர்த்துண்டு வரார் இதை வந்து பகவானே பெரியாழ்வார் கனவுல வந்து உனக்கு நிலமடந்தையே பெண்ணாக பிறப்பாள் அப்படின்னு சொல்கிறார் நிலமடந்த யார் பூமாதேவி பூமாதேவி யார் நம்மளுடைய மகாலக்ஷ்மி மகாலட்சுமி தாயாரே வந்து நிலத்தில் பிறக்கிறார் இந்த குழந்தையை எடுத்து வளர்த்துண்டு வரார் சின்ன குழந்தையிலருந்தே அவளுக்கு வந்து பெருமாளுடைய பக்தி நிறையா இருக்குது ஏன்னா அவள் அப்பா சொல்ல சொல்ல அவள் கேட்டு கண்ணனின் புகழை பாடுறா நினச்சின்னு நினச்சிட்டுருக்கா வளர 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 அவளுக்கு கண்ணனு மேலே பாசமும் பக்தியும் மேலோங்கி வளர்ந்துட்டே வருது அப்புறம் ஒரு நாள் என்ன பண்றா அவள் அப்பா பூக்களை எல்லாம் பறித்து மலராக க மலர் மாலையாக கட்டி கொண்டு போகிறாரு இல்லையா அப்போ ஒரு நாள் அவள் அப்பா கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவள் அந்த மலர் மாலைகளை எடுத்து தனக்கு போட்டு பார்க்குறாள் இது பெருமாளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அதை போட்டு பார்த்துட்டு அவள் கொல்லப்புறத்தில் இருக்கிற கிணறுல போய் பார்க்குறா எட்டி பார்க்குறான் அதன் மூலமாக அந்த பிம்பத்தை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தினமும் இதே பண்ணிட்டு வரா ஒரு நாள் பெரிய ஆழ்வார் என்ன பண்ணுறா அந்த மலர் மாலையை கொண்டு போகும்போது அதில் ஒரு முடி இருக்கிறத பார்த்துட்டார் பார்த்துட்டு அபச்சாரம் பண்ணிட்டோமே இதில் வந்து முடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மலர் மாலைய தொடுத்து அவர் வந்து பெருமாளுக்கு அணிவிக்கிறார் ஆனால் அது வந்து அவர் கழுத்தில் நிற்கவே மாட்டேங்கிறது அப்புறம் வந்துட்டார் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பெருமாள் கனவுல தோன்றி ஆண்டாள் அணிந்த மலர் தான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கப்புறம் பெருமாளையே ஆண்டவள் அப்படின்றதுனால அவளுக்கு ஆண்டாள் அப்படின்ற பெயரும் வருது பெரியாழ்வார் கோதை அப்படின்னு சொல்லி அழைக்கிறதும் உண்டு இந்த ஆண்டால் என்ன பண்ணுறா தன்னுடைய தோழிகளெல்லாம் அழைத்து கொண்டு இந்த நாராயணனை தேடி நோன்பு இருந்து இந்த முப்பது நாளும் எப்படியெல்லாம் நம்ம வந்து நோன்பு இருக்கணும் பெருமாளை அடையணும் அப்படின்னு நமக்கு வழிமுறைகள் எல்லாம் சொல்கிறா நம்மளும் தினமும் இதை வந்து சொல்லி இந்த நோன்பின் பலனை நம்ம பெறுவோம் அப்படின்னு நான் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன் இன்றைக்கி மார்கழி முதல் நாள் இல்லையா அதனால மார்கழி திங்கள் அப்படிங்கிற முதல் பாசுரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அந்த பாசுரத்தை பாடிட்டு அதன் பிறகு விளக்க உரையை நம்ம பார்க்கலாம் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மார்கழி திங்கை மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கை மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதும் இன்னோர் நீராட போதுவீர் போதும் இனோர் நேரிழிர் சீர் மல்குமாய் பாடி செல்வச்சிறுமி சீர் மல்குமாய் பாடி செல்வச்சிரோமே கோர்வேல் கொடும் தோழிலன் நந்த கோபன் கூமரன் கோர்வேல் கொடும் தோழிலன் நந்த கோபன் கூமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஏராந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பாறை தருவான் நாராயணனே நமக்கே பாறை தருவான் பாரோர் பூகழ படிந்தேலோரே பாவாய் பாரோக படிந்தேலோரே பாவ முதல் பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லவரா தெரியுமா நாராயணன வர்ணிக்கிறான் நாராயணன் எப்படி இருக்கான்னு தெரியுமா கரிய திருமேனி உடையவனா யசோதையுடைய இளம் சிங்கம்மா சிங்கம்னா காட்டுக்கே ராஜா இல்லையா அவ்வளோ ஒரு கர்வமா இளம் சிங்கம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறா அப்புறம் நந்தகோபருடைய குமாரன் அப்படின்னு வர்ணிக்கிறா அப்புறம் அழகிய கண்கள் உடையவனாம் அந்த கண்கள் எப்படி இருக்கா சூரியனுடைய வெப்பத்தையும் சந்திரனுடைய குளுமையையும் இணைந்து ஒருங்கே பெற்ற நாராயணனாம் இவரை நம்ம வணங்குறதுக்கு இந்த மார்கழி முதல் நாளில் எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறா அந்த நாராயணன் தான் நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்க போகிறான் பறை தருவான் நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்க போகிறான் நீங்க எல்லாரும் வந்து இந்த மார்கழி முதல் நாளில் நீராடி நாராயணனை தொழுது நம்மளுடைய முதல் நாளை தொடங்குவோம் அப்படின்னு இந்த பாசுரத்தை பாடி எல்லாரும் நாராயணனை பிரார்த்திச்சுண்டு வேண்டிய வரத்தெல்லாம் நாராயணன் வழங்குவான் அப்படின்னு நம்பி இந்த முதல் பாசுரத்தை இன்னைக்கு நான் நிறைவு செய்கிறேன் விக்கு டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றி நான் உங்கள் பவித்ரா ஜெயராமன்